தாய்மார்களே பெரியவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடல் நிரப்புகளே, தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் அக்கா என்றும் டாக்டர் அம்மா எனவும் தொகுதிவாசிகளால் அன்பொழுக அழைக்கப்படுபவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா. தான் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முக்கிய அரசியல் பிரமுகரின் மகள் என்பதை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு யதார்த்தத்தையும் எளிமையையும் மட்டுமே தனது பலமாக கொண்டிருப்பவர். ஆலங்குளம் தொகுதிவாசிகளிடம் பூங்கோதை காட்டும் கனிவும் கரிசனமும் தான் அவரை அந்த தொகுதி மக்கள் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம். கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாகட்டும், திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் எவ்வித படோடாபமும் இல்லாமல் தேவையானவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து வருபவர். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சி வரிசையை சேர்ந்த எம்எல்ஏவாக இருப்பினும் கூட தனது தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு குக்கிராமமும் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் குறைந்தது 2 முறையாவது தலைமைச் செயலக அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் என பலரையும் சந்தித்து தொகுதி பிரச்சனைகளுக்காக உரிமை குரல் எழுப்ப தவறாதவர். ஆலங்குளத்தில் நவீன வணிக வளாகம், கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஒன்றியங்களில் உள்ள 163 கிராமங்கள் பயன்பெறும் வகையிலான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் உள்ளிட்ட இன்னும் பல திட்டங்கள் அரசின் நிர்வாக திறமையின்மையால் முடங்கியுள்ள சூழலில் அவைகளை நிறைவேற்ற அரசிடமும் அதிகாரிகளிடமும் கடுமையாக போராடி வருகிறார். ஆலங்குளம் தொகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அதி விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுப்பதற்கு உறுதி பூண்டுள்ளார் பூங்கோதை. இதனிடையே கடையத்தை தனி தாலுக்காவாக கொண்டு வருவது, ஆலங்குளத்தில் சர்வதேச அளவிலான அரசு விளையாட்டு பயிற்சி மையம் அமைப்பது, அரசு விவசாய கல்லூரி கொண்டு வருவது, பீடி தொழிலாளர்களின் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வரும் வகையில் அவர்களுக்காக பிரத்யேக திட்டங்களை செயல்படுத்துவது என இன்னும் ஏராளமான கனவு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் பூங்கோதை செயல்படுத்தும் விதமாக உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு வாக்களிப்போம் என நம்மில் அனைவரும் உறுதியேற்போம், உழைப்போம், ஆலங்குளத்தை உயர்வடையச் செய்வோம்.